வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம் ஆனால் அவைதான் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும் அனைவருக்கும் வணக்கம் இது உங்களோட மை டி என்பிஎஸ்சி யூ சேனல் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா தினத்தந்தி நாளிதழில் வெளியான டி தேர்வுக்கான மாதிரி வினாவிடை அதிலேயும் பொது அறிவு சம்பந்தப்பட்ட முக்கியமான ரொம்ப முக்கியமான குறிப்புகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நோபல் பரிசு பெற்றவர்கள் இந்தியாவிலிருந்து அதுக்கப்புறமா இந்தியாவோட சாதனையாளர்கள் பெண் சாதனையாளர்கள் எந்தெந்த பெண்கள் சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் முதன்மையானவர்கள் யார் அப்படிங்கிறதும் தமிழ்நாட்டோட சின்னங்கள் தமிழ்நாட்டை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஸோ முதல்ல நோபல் பரிசு பெற்ற இந்தியர்கள் நோபல் பரிசு பெற்ற இந்தியர்கள் வந்து முதல் முதல்ல நோபல் பரிசு பெற்றது வந்து ரவீந்திரநாத் தாகூர் அவர் தான் நோபல் பரிசு பெற்றிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்றிருக்காங்க அதுக்கப்புறம் சர் சி வி ராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இயற்பியலுக்கான நோபல் பரிசு ஹர்கோவிந்த் சிங் குரானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு மருத்துவத்துக்காக அன்னை தெரசாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அமைதிக்காக எஸ் சந்திரசேகர் அப்படிங்கிறவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இயற்பியலுக்காக சென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பொருளாதாரத்துக்காக அதுக்கப்புறம் வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி ஒன்பது வேதியியலுக்காக கைலாஷ் சத்யார்த்தி ரெண்டாயிரத்தி பதினாலு அமைதிக்கான நோபல் பரிசு ஸோ இதில் முதல் வாங்கினது ரொம்ப முக்கியம் ரவீந்திரநாத் தாகூர் ஆண்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் வாங்கியிருக்காங்க என்ன துறைக்காக அப்படின்னா இலக்கியத்துக்காக அதே மாதிரி இலக்கியத்துக்காக முதல்ல வாங்கினது இயற்பியலில் முதல்ல வாங்கினது யாருன்னு கேட்டால் சர்சி வீராமன் ராமன் மருத்துவத்துக்காக முதல்ல வாங்கினது யார் அப்படின்னு கேட்டால் ஹர்கோவிந்த் சிங் குரானா அவங்க வாங்கியிருக்காங்க ஸோ அமைதிக்கான நோபல் பரிசு முதல்ல வாங்கினது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது அன்னை தெரசா வந்து வெளிநாட்டுக்காரங்க தான் ஆனாலும் அவங்க வந்து இந்தியாவுக்காரங்களாக தான் கருதப்படுவாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் அமைதிக்காக நோபல் பரிசு வாங்கின இந்தியர்கள் அப்படின்னா அன்னை தெரசா அவங்க தான் அதுக்கப்புறம் இயற்பியலில் முதல்ல வாங்கினது யார் வேதியில் வாங்கினது யார் எல்லாருமே இயற்பியல் ஆல்ரெடி சரசி வீராமன் வாங்கியிருப்பாங்க இரண்டாவதாக இயற்பியலில் வாங்கினது வந்து எஸ் சந்திரசேகர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினாலில் கைலாஸ் சத்தியார்த்தி அவங்க வாங்கியிருப்பாங்க அமைதிக்கான நோபல் பரிசு இது வந்து பாகிஸ்தானோட யூசுப் சாய் மலாலா அவங்க கூட சேர்ந்து இந்த அமைதிக்கான விருதை வாங்கியிருப்பாங்க அதுக்கப்புறமா இதுதான் நோபல் பரிசு இந்திய பெற்ற இந்தியர்களோட லிஸ்ட் அதுக்கப்புறமா இந்திய பெண் சாதனையாளர்கள் இந்தியாவோட பெண் சாதனையாளர்கள் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கக்கூடிய இந்திய வரலாற்றில் பெண்களோட சாதனை அதை பத்தி பார்க்க போறோம் டெல்லி அரியாசனத்தில் அமர்ந்த முதல் பெண்மணி யார் அப்படின்னா இது டெல்லி சுல்தான்கள் அவங்க பாடத்துல அந்த பாடத்துல வரக்கூடிய முதல் பெண்மணி யார் அப்படின்னா ரஷ்யா ரஷ்யா சுல்தானா அவங்க தான் வந்து டெல்லி அரியாசனத்தில் அமர்ந்த முதல் பெண்மணி இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு முதல் பெண் மத்திய அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டால் ராஜ்குமாரி அம்ரித் கவுர் அவங்க தான் அதுக்கப்புறமா முதல் ஒரு பெண் அமைச்சரானது ஒரு மாநிலத்தில் அமைச்சராக இருந்தது முதல் முதல்ல யார் அப்படின்னா விஜயலட்சுமி பண்டிட் உத்தரப்பிரதேசத்தோட முத அமைச்சரா இருந்திருக்காங்க முதல் பெண் முதலமைச்சர் சிஎம் எம் இருந்தது யார் அப்படின்னா சுசிதா கிருபாலினி உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறாங்க அடுத்ததா முதல் பெண் மாநிலத்தோட பெண் சபாநாயகர் யார் அப்படின்னா ஷானோ தேவி ஷானோ மாநில பெண் சபாநாயகர் சபாநாயகர் அடுத்து முதல் பெண் ஆளுநர் முதல் பெண் ஆளுநர் யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு அவங்க உத்தரப்பிரதேசம் சோ முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி எல்லாருக்குமே தெரியும் இந்திரா காந்தி அதுக்கப்புறம் ஐநா பொது சபையோட முதல் தலைவியா தலைவியா இருந்த முதல் பெண்மணி விஜயலட்சுமி பண்டிட் முதல் பெண் மருத்துவர் ஆனந்தி ஆனந்தி கோபால் ஜோஷி முதல் பெண் மருத்துவர் வந்து டாக்டர் வந்து ஆனந்தி கோபால் சோஜி அதுக்கப்புறம் முதல் எம்ஏ பட்டதாரி பெண்கள்ல முதல் எம்ஏ படித்த பெண் யார் அப்படின்னா சந்திரமுகி போஸ் சந்திரமுகி போஸ் முதல் ஐஏஎஸ் அதிகாரி அண்ணா ஜார்ஜ் மலோத்ரா அவங்க தான் வந்து முதல் ஐஏஎஸ் முதல் ஐபிஎஸ் பெண்மணி யார் அப்படின்னா நமக்கு தெரியும் கிரண்பேடி முதல் பெண் வழக்கறிஞர் கர்ணேலியா சோரப்ஜி ஜி சோரப்ஜி அதுக்கப்புறம் முதல் பெண் நீதிபதி அண்ணாசாண்டி அண்ணா சாண்டி தான் முதல் பெண் நீதிபதி முதல் பெண் நீதிபதியும் அவங்க தான் முதல் பெண் உயர் நீதிமன்ற நீதிபதியும் அவங்க தான் அண்ணாசாண்டி தான் அதுக்கப்புறமா முதல் பெண் உச்ச நீதிமன்ற நீதிபதி பாத்திமா பீவி பாத்திமா பிவிங்கிறவங்க தான் முதல் பெண் உச்சநீதிமன்ற நீதிபதி முதல் பெண் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து லீலா சேத் இதுக்கு வித்தியாசம் இருக்கு வழக்கறிஞராக இருந்தவங்க அதுக்கப்புறமா வழக்கறிஞர் இருந்தவங்க கர்னலியா சோரப்ஜி முதல் பெண் நீதிபதி அண்ணா சாண்டி உயர்நீதிமன்ற நீதிபதியும் அவங்கதான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அப்படிங்கிறவங்க வந்து லீலா சேத் உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதி அப்படிங்கிறது பாத்திமா பிவி முதல் பெண் தலைமை பொறியாளர் பி கே தெரசியா அவங்க தான் பி கே தெரசியா அப்படிங்கிறவங்க முதல் பெண் தலைமை பொறியாளர் முதல் ஆங்கில பெண் முதல் பெண் ஆங்கில பத்திரிகையோட தணிக்கையாளராக இருந்தாங்க ஆங்கில பத்திரிகையோட தணிக்கையா இருந்த முதல் இந்திய பெண்மணி தீனா தீனா வக்கீல் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது அமைதிக்கான நோபல் பரிசு ஆங்கில கால்வாயை நீந்தி கடந்த முதல் இந்திய பெண் ஆர்த்தி குப்தா ஆங்கில கால்வாயை நீந்தி கடந்த முதல் பெண் இந்திய பெண் ஆர்த்தி குப்தா எவரஸ் ஏறக்கூடிய ஏரிய முதல் இந்திய பெண்மணி பச்சோந்திரி பால் பச்சேந்திரி பால் பச்சேந்திரிபால் தான் அவங்க தான் எவரெஸ்ட் லேயர்ன முதல் இந்திய பெண்மணி உலகை கடல் வழியை சுத்தி வந்த முதல் முதல் இந்திய பெண்மணி யார் அப்படின்னா உஜ்வாலா தேவி உஜ்வாலா தேவிங்கிறவங்க முதல் உலக முதல் இந்திய பெண் யார் அப்படின்னா ரீட்டா பெரியா ரீட்டா பெரியா நம்ம எல்லாரும் ராய் அப்படின்னு சொல்லுவோம் சோ அதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க முதல் உலக இருந்த இந்திய பெண்மணி ரீட்டா பெரியா பிரபஞ்ச அழகியான முதல் இந்திய பெண்மணி யார் அப்படின்னா சுஷ்மிதா சென் சுஷ்மிதா சென் தான் யூனிவர்ஸ் மிஸ் யூனிவர்ஸா இருந்த முதல் இந்திய பெண்மணி அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் யார் யாரெல்லாம் முதன்மையாக இருந்திருக்காங்க அப்படின்னு முதல் முதலா பாரத ரத்னா பெற்ற முதல் முதலமைச்சர் யார் அப்படின்னா ராஜாஜி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல பாரத ரத்னா பெற்றிருக்காங்க இந்திய கவர்னர் ஜெனரலா இருந்த ஒரே இந்தியர் யார் அப்படின்னாலும் ஒரே இந்தியர் ஒரே தமிழர் ஏன்னா ஒரே கவர்னர் ஜெனரல் அவர் மட்டும்தான் இருந்தார் ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐம்பது இருந்து வரைக்கும் இந்திய முதல் தமிழகத்தோட முதல் முதலமைச்சர் யார் அப்படின்னா சுப்ராயிலு ரெட்டியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் தமிழ்நாட்டோட முதல் பெண் முதலமைச்சர் அப்படின்னா ஜானகி ராமச்சந்திரன் எம்ஜிஆரோட மனைவி ஜானகி ராமச்சந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மட்டும் இருந்தாங்க அதுக்கப்புறம் தமிழகத்தின் முதல் பெண் ஆளுநர் பெண் ஆளுநர் கவர்னரா இருந்தது பாத்திமா பிவி அவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் தமிழகத்தோட முதல் மாநகராட்சி அப்படிங்கிறது சென்னை மாநகராட்சி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு இந்தியாவிலேயே ஒரு பழமையான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சென்னை தான் பழமையான உள்ளாட்சி அமைப்பு எதுன்னு கேட்டா சென்னை அப்படிங்கிற சென்னை மாநகராட்சி தான் பழமையான உள்ளாட்சி அமைப்பு சென்னை மாநகர மாநகராட்சியோட முதல் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா சார் பி டி தியாகராயர் அவர்தான் சென்னை மாநகராட்சியோட முதல் தலைவர் சென்னை மாநகராட்சியோட முதல் மேயர் மேயர் யார்னா ராஜா முத்தையா செட்டியார் சென்னை மாநகராட்சியோட தலைவர் தியாகராயர் மேயர் ராஜா முத்தையா செட்டியார் முதல் பெண் மேயர் யார் அப்படின்னா தாரா செரியன் அவங்க நோபல் பரிசு பெற்ற முதல் தமிழர் யாருன்னு கேட்பாங்க சி வி ராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது செஸ் உலக சாம்பியன் வாங்கின முதல் தமிழர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர் விஸ்வநாதன் ஆனந்த் ஞானபீட விருது பெற்ற முதல் தமிழ் எழுத்தாளர் அகிலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து சாஹேப் பால்கைய விருது பெற்ற முதல் தமிழ் நடிகர் சிவாஜி கணேசன் இது சாஹிப் பால் விருது அப்படிங்கிறது சினிமா நடிகர்களுக்காக கொடுக்கப்படியவரது சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வாங்கியிருக்காரு வாங்கிய தமிழ் நடிகர் யாருன்னு தான் கேட்டிருக்காங்க முதல் பெண் நீதிபதி தமிழ்நாட்டோட முதல் பெண் நீதிபதி பத்மினி ஜேசுதுரை தமிழ்நாட்டோட முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்மி முத்துலட்சுமி ரெட்டி தமிழ்நாட்டோட முதல் பெண் தலைமை செயலர் யார் அப்படின்னா லட்சுமி பிரானேஷ் லட்சுமி லட்சுமி பிரானேஷ் அவங்க தான் தமிழ்நாட்டோட முதல் பெண் காவல்துறை காவல்துறை ஆணையர் யார் அப்படின்னா லத்திகாச்சரன் சென்னையில் தமிழ்நாட்டோட முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி திலகதி ஐபிஎஸ் தமிழ்நாட்டோட முதல் பெண் கமாண்டோ காளியம்மாளவங்க முதல் பெண் பேருந்து ஓட்டுனர் முதல் பஸ் டிரைவர் யார் அப்படின்னா வசந்தகுமாரி கிராண்ட் மாஸ்டர் தமிழ்நாட்டில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்ற முதல் பெண் யார் அப்படின்னா விஜயலட்சுமி வெளியான முதல் படம் வந்து கீச கீசகவதம் கீசகவதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல வெளியாச்சு இது தமிழ்நாட்டில் வெளியான முதல் படம் என்னன்னு கேட்டாதான் கீசகவதம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு முதல் வெளியான பேசும் படம் பேசும் படம் இது ஊம படம் இது ஊம படம் இது பேசும் படம் பேசும்பட காளிதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று தமிழ்ல வெளிவந்த இந்த காளிதாஸ்ங்கிற படம் மூணு தீபாவளிக்கு ஓடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா தமிழ்ல வெளிவந்த முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம் அதுக்கு தமிழ்ல வெளியான முதல் நாளிதழ் மதராஸ் மெயில் ஆயிரத்தி எண்ணூத்தி மூன்று முதல் தமிழ் நாளிதழ் தமிழ்நாட்டில் வெளியான முதல் நாளிதழ்னா மதராஸ் மெயில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணு தமிழ்நாட்டில் வெளியான முதல் தமிழ் நாளிதழ் அப்படின்னா சுதேசமித்ரன் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு முதல் வானொலி நிலையம் சென்னை வானொலி நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் இருப்புப்பாடை இருப்பு பாதை தடம் வந்து இருந்து அரக்கோணம் வரைக்கும் ராயபுரம் சென்னை ராயபுரத்திலிருந்து வாலஜாப்பேட்டை அரக்கோணம் வரைக்கும் உள்ளதுதான் இந்த முதல் இருப்பு பாதை தடம் இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் தமிழக தலைவர் யார் அப்படின்னு கேட்டா விஜய ராகவாச்சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நாக்பூர் மாநாடு இது வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த தலைவர் சுதந்திரத்துக்கு பின்னாடி இருந்த தலைவர் வந்து காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு புவனேஸ்வர் மாநாட்டில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக இருந்த ஒரு தமிழக தலைவர் அதுக்கப்புறமா தமிழ்நாட்டோட சின்னங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டோட ஆட்சி மொழி தமிழ் காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் மாதம் சென்னை மாநிலத்தோட ஆட்சி மொழி தமிழ் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறமா மாநில சின்னம் திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் ஆண்டாள் கோவில் கோபுரம் தான் நம்ம மாநில சின்னம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மாநில சின்னமாக அறிவிக்கப்பட்டுச்சு கோபுரத்தின் மேலே இருக்கக்கூடிய அரைவட்டத்தில் தமிழ்நாட்டு அரசாங்கம் அப்படின்னும் கீழே இருக்கக்கூடிய அரைவட்டத்தில் வாய்மே வெல்லும் அப்படின்னு இருக்கும் நம்முடைய தேசிய சின்னம் அதன் இருபுறம் தேசிய கொடியும் இருக்கும் மாநில கீதம் என்னன்னா நீராறும் கடல் உடுத்த நிரம்பை கிளியில் உழுக்கும் அப்படிங்கக்கூடிய பாடல் தான் தமிழ் வாழ்த்து பாடல் தான் நம்மளோட மாநில கீதம் இதனை எழுதினவர் யார் அப்படின்னா சுந்தரனார் பிள்ளை சுந்தரம் பிள்ளை அது எழுதின நூல் அது அவர் எழுதின மனோன்யம் அப்படிங்கிற தான் எடுக்கப்பட்டுச்சு நம்ம மாநிலத்தோட ம மரம் வந்து பனைமரம் மாநில மலர் அப்படிங்கற செங்காந்தல் மலர் மாநில விலங்குங்கிறது வரையாடு மாநில பறவை அப்படிங்கிறது மணிப்புரா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட சிறப்புகள் தமிழ்நாட்டுல மிக உயரமான அரசாங்க கட்டடம் எல்ஐசி பில்டிங் அப்படிங்கிறது தான் சென்னை தேர் வந்து திருவாரூர் கோயில் தேர் கோபுரம் நம்ம ஸ்ரீலிபுத்தூர் ஆண்டார் ஆண்டாள் கோயில் கோபுரம் கொடிமரம் அப்படிங்கிறது செயின் ஜார்ஜ் கோட்டையோட கொடிமரம் நூத்தி ஐம்பது அடி அதே மாதிரி சிகரம் அப்படின்னா தொட்டப்பட்டா ரெண்டாயிரத்தி மீட்டர் முப்பத்தி ஏழு மீட்டர் கொண்டது அடுத்து மிகப்பெரியது அணையில மிகப்பெரியது என்னது அப்படின்னு கேட்டோம்னா மேட்டூர் அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல கெட்டப்பட்டுச்சு நந்தி அப்படிங்கிறது பிரதீஸ்வரர் கோயில் நந்தி தஞ்சாவூர் தொலைநோக்கி காவனூர்ல இருக்கக்கூடியது கோவில் வந்து பிரதீஸ்வரர் கோயில் தஞ்சாவூர்ல உள்ளதான் மிகப்பெரியது தேர் திருவாரூர் தேர் தான் பெருசு சிலை கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை நூற்றி முப்பத்தி மூணு அடி உள்ள திருவள்ளுவர் சிலை அப்படிங்கிறது தான் மிக பெருசு அடுத்து மிக நீளம் அப்படின்னா கடற்கரை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மெரினா கடற்கரை பதிமூணு கிலோமீட்டர் இருக்கு அடுத்து ஆறு காவேரி எழுநூத்தி இருபது கிலோமீட்டர் பாலம் இந்திரா காந்தி பாலம் ரெண்டு புள்ளி நாலு கிலோமீட்டர் அதுக்கப்புறம் குறைவான மாவட்டம் அதிகமான மாவட்டம் மக்கள் தொகையில இருக்கிறதுல குறைவானது பெரம்பலூர் அதிகமான மாவட்டம் வந்து சென்னை பரப்பளவுல குறைவான மாவட்டம் சென்னை பரப்பளவுல அதிகமான மாவட்டம் ஈரோடு கல்வெறிவில் அதிகமான மாவட்டம் இது கல்வியறிவு பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்செக்ஸ் அடிப்படையாக கொண்டது இரு கிருஷ்ணகிரி மாவட்டம் இங்க கன்னியாகுமரி மாவட்டம் மக்கள் தொகை அடர்த்தி வந்து சிவகங்கை மாவட்டம் அதிகமானது அப்படின்னா சென்னை மாவட்டம் ஆண் பெண் விகிதம் குறைவானது சேலம் மாவட்டம் அதிகமானது தூத்துக்குடி மாவட்டம் அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதோட பற்றிய கருத்துக்கள் கருத்துக்களை வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லலாம் இதே மாதிரி தொடர்ந்து வந்து இந்த பேப்பரில் வரக்கூடிய நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய முக்கியமான குறிப்புகள் அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து பிளேலிஸ்டில் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி